டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு மாலை வணக்கம். மார்ச் 22, 2024 விரிவான வானிலை அனுமானம். இதுவரைக்கும் டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல் ஐக்கனை கிளிக் செய்து கொள்ளவும். இன்றைய காணொலியை பார்ப்பதற்கு முன்னதாக, இன்று மார்ச் 22 காலை 8:30 வரையிலான பகுதிகளில் பதிவான மழை அளவுகள் மற்றும் வெப்பநிலை அளவுகளை பார்த்து விடுவோம். திருநெல்வேலி மாவட்டம் 4 முக்கு 4 சென்டிமீட்டர், மதுரை மாவட்டம் பள்ளிப்பட்டு மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோயில், தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டர், தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர், அதே போல் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி, ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் மற்றும் தொண்டி, கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனமலை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி போன்ற பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு. வெப்பநிலையை பொறுத்த மட்டில் தமிழகத்தில் அதிகபட்சமாக ஈரோட்டில் 38.2 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், கரூர் பரமத்தி வேலூரில் 37.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், சேலம் பகுதியில் 37.4 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், நாமக்கலில் 37 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியிருக்கு. அதே போல கீழே காற்றின் வருகையினால் வளிமண்டலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த காற்றின் திசையில் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் அடுத்த 2 தினங்களுக்கு இடியுடன் கூடிய மழை பொழிவு எதிர்பார்க்கலாம். குறிப்பாக நாளை மற்றும் அடுத்த 2 நாட்கள் பொறுத்த மட்டில் பகல் நேரத்தில் தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவும். பகல் நேர வெப்பநிலை இயல்பான நிலையிலேயே தொடர்ந்து நீடிக்கும். மழை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களான அதாவது தென்காசி, தேனி, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் மாவட்டத்தின் ஆங்காங்கே மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் இடியுடன் கூடிய மழை பொழிவு நம்ம எதிர்பார்க்கலாம். ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. கடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஓரிரு இடங்களில் லேசான மழை பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. டெல்டா மாவட்டங்களில் குறிப்பிடும் அளவிற்கு கனமழைக்கான வாய்ப்புகள் இல்லை. அறுவடைக்கு தயாராக உள்ள விவசாயிகள் அறுவடை பணிகளை தொடர்ந்து மேற்கொள்ளலாம். அறுவடைக்கு சாதகமான சூழல் நிலவும் பட்சத்தில் அதே போல வடக்கு உள் மாவட்டங்கள் வேலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, சேலம் போன்ற பகுதிகள் எல்லாம் மழை வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. ஏப்ரல் முதல் வாரம் வரைக்கும் வட மாவட்டங்கள், வடகோடி மாவட்டங்கள் அதாவது வடக்கு உள் மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்புகள் தற்போது இல்லை. ஒட்டுமொத்தமாக கோடை மழை ஏப்ரல் 2வது வாரம் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுது. முதலில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல தொடங்கி படிப்படியாக கிழக்கு நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுது. நன்றி.